வணக்கம். இன்னைக்கு நான் நாலு ரோல் லாம்லா நாட் கூட போட போகிறேன். இதுக்கு நான் நாலு கலர் எடுத்துருக்க பாருங்கள், ரெண்டு எல்லோ ரெண்டு ரெட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். நான் முன்னாடியே உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் சின்ன ரெண்டு ரோல் லாம்லா நாட் போட்டிருந்தேன். இதையே நான் பெரிய சைஸ் எப்படி போடணும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் அப்படின்னு இப்போ கேட்டிருந்தாங்க. இது ஆர்டருக்காக வந்திருக்கு. இதை பார்த்திங்க அப்படின்னா ரெட்டில் வந்து நான் 16 ஒயர் வெட்ட போகிறேன் 9 அடியில். எல்லோவில் வந்து 36 ஒயர் வெட்ட போகிறேன் 9 அடியில். இப்போ எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நடுவில் இது கட் பண்ணிவிட்டு நாம் இந்த ஒயரை கட்டி வச்சுருக்கு பார்த்திங்களா, அந்த கயிறை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளேருந்து நம்ம ஒயர் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கு இல்லாமல் வரும். இப்போது 9 அடி எடுக்கணும் நாம். 1 2 3 4 5 6 7 8 9 அடி பாருங்கள். 9 அடி நான் 9 ஸ்கேல் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒரு ஒயரை வச்சு நாம் எல்லா ஒயரையும் நம்ம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம அளக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ நான் ஒரு முறை நான் அளந்துட்டேன், 9 அடி நான் அளந்து வச்சுட்டேன். இந்த 9 அடி வச்சு நம்ம எல்லா ஒயரையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெட்டில் வந்து நான் 18 ஒயர் கட் பண்ணிட்டேன் 9 அடியில். எல்லோவில் வந்து நான் 36 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் 9 அடியில். ரெண்டுமே 9 அடி தான் வெட்டணும். இது 18 ரெட்டில், 18 எல்லோவில் வந்து 36. இப்போது நம்ம பேஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பேஸ் வந்து நாம் ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இதுக்கு நம்ம பேஸ் ஃபுல்லாகவே நம்ம ரெட்டு ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம பேஸ் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ வந்து 36 ஒயர் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 9 நாட் வரும் நம்மளுக்கு. ஒரு நாட்டுக்கு 2 ஒயரு. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 9 நாட் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெட்டில் வந்து நம்ம 16 ஒயர் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நம்மளுக்கு 8 நாட் வரும். ரெட்டில் வந்து 8 நாட் வரும். வாங்க நம்ம பேஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு ஒயராக அப்படி ஊறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். ரெண்டு ஒயர் நமக்கு தேவைப்படும் ஒரு நாட்டுக்கு. நான் பொறுமையாகவே சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் நிறைய கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் இப்போ போடுற அந்த இது கட் பண்ணுறது ஒயர் கட் பண்ணுறதுலாம் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் பொறுமையாகவே நான் உங்களுக்கு பேஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டு ஒயர் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லோவில் ஒரே மாதிரி எடுத்துக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு ஒயர் வச்சுட்டு, இது வந்து ரன்னிங் ஒயர் வந்து நம்ம ரெட்டில் எடுத்துருக்கோம். ரன்னிங் ஒயரும் நம்ம ஃபஸ்ட்டு விடும்போது கொஞ்சமாக நம்ம சுருக்கிறதுக்கு விட்டால் போதும். ஏன்னா இதை நம்ம பேஸை கட் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் சுருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இது நம்ம பேஸ் முடிஞ்சோன்னே உங்களுக்கு தெரியும் இதை நான் ஏன் வந்து இவ்வளோ கம்மியாக விட்டுறேன் அப்படின்னு. இது நம்ம ஆம்லா நாட்டுக்கு வந்து ஒரு ஒரு சைடு 3 கார்னர் வரும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 கார்னரையும் ஒரு சைடு 3 இன்னொரு சைடு 3 6 கார்னர் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் நம்மளுக்கு பேஸ் கரெக்டாக வரும். அதனால் நான் இதை வந்து கம்மியாக சுருக்கிறதுக்கு இது கம்மியாக விட்டுட்டு நம்ம இப்போ பேஸ் போடலாம். இப்போ 2 எல்லோ ஒயரு, இது ரன்னிங் ஒயர் வந்து ரெட்டு. ரெட் கலரில் தான் நம்ம ஃபுல் பேஸே வந்து நாம் ரெட் கலரில் தான் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 இது கட் பண்ண ஒயரு, இது ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயர் வந்து நாம் இப்படி மடிச்சுக்கிறோம். கொஞ்சமாக சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு, ஒரு அரடிக்கும் கம்மியாக விடுங்க, சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு நாம் இப்போ இதை பேஸ் போடலாம். இதை வந்து நாம் இப்படி திருப்பி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுக்கிறோம். இந்த ஒயர் வந்து இதுக்குள்ளே மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இப்படி லூஸாக வச்சுக்கலாம். 3வது ஒயர் எடுக்கிறோம். இதை டைட்டாக பிடிச்சிக்கிறோம். டைட்டாக பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயர் பாருங்கள், ரன்னிங் ஒயரை இப்படி மேலே வைக்கிறோம். எந்த லூப்லேயும் போடக்கூடாது, வெறுமனையே வைக்கணும். இப்படி சைடில் இப்படி விட்டுடணும்.
இப்போ ரெண்டாவது ஒயர் நம்ம மடிச்சோம் பாத்தீங்களா, ரெண்டாவது இந்த ஒயரை இப்படி திரும்பி இருக்கிற ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்ல மட்டும் நம்ம விட்டுக்கலாம். இப்படி போட்டுடலாம், போட்டுட்டு பிடிச்சுக்கோங்க. மூணாவது ஒயர் நம்ம டைட் பிடிச்சோம், டைட்டா போட்டுக்கோம் பாத்தீங்களா, அந்த ஒயரை எடுத்து ரெண்டு லூப்லயே போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிடலாம் பாருங்க, ஆம்லாண்டட் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் இப்போ ஆறு ஒயர் வரும், ஆம்லாண்டாட்டுக்கு எப்பொழுதுமே ஆறு சுற்றி ஆறு ஒயர் வரும். ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை பார்த்து நம்ம சரியாக இருக்கா, ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த ஒரு லைன் போடுறது மட்டும் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம இதை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் அப்படியே நம்ம செக் பண்ணாமல் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வித்தியாசம் வருது பாருங்கள். இப்படி வரும்போது நமக்கு கூட மேலே ஏறும்போது ஒரு சைடு நமக்கு பத்தாமல் போயிடும், ஒரு சைடு பெருசாக இருக்கும், அந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை மட்டும் நம்ம இப்போ சரி பண்ணிக்கலாம். இப்போ பெருசாக இருக்கிறத எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இதை பார்த்து தான் போடணும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. சரியாக இருக்குது பாருங்கள், எல்லோ திக்காக இருக்குது. நமக்கு ரெட்டு வந்து கொஞ்சம் அப்படியே தின்னாகவே இருக்குது, லேசாக இருக்குது ரொம்ப. ஒயர் நம்ம எப்படி பார்த்து வாங்கினாலும் இந்த மாதிரி வந்துருக்கு பிரச்சனை நமக்கு. இதில் வந்து பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது, இதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியாக இருக்கு இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஒயர் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஒயர் நம்ம கரெக்டாக மடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு பொறுமையாகவே சொல்கிறேன், புரியலை அப்படின்னு சொல்கிறேங்க. நாலு எண்டையும் கரெக்டாக அப்படி பிடிச்சிட்டு வச்சோன்னா நம்மளுக்கு சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இது ரன்னிங் ஒயரு, ரன்னிங் ஒயர் மடிச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒயர், இதுக்குள்ளே போட்டு லூஸாக வடிச்சுக்கலாம். மூணாவது ஒயரை நம்ம டைட்டாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒயரு, அதை அப்படி மடித்து வெறுமனே இப்படி விட்டுக்கலாம். ரெண்டாவது ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்பில் விடலாம். மூணாவது ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்லேயும் இப்படி சேர்த்து விட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணிக்கலாம், பாருங்க அழகாக வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வரும். இப்போது இதை செக் பண்ணிக்கலாம். இப்படிதான் ஒவ்வொரு நாட் போடும்போதும் ஜாயின் பண்ணும்போது செக் பண்ணி தான் போடணும். பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம் வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் ஆப்போசிட் இது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பிடிச்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் வருது, இவ்வளோ வித்தியாசம்லாம் வரவே கூடாது. இப்போ நாங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு நாட் போட்டுட்டோம், இப்போ மூணாவது நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயரு, ரன்னிங் ஒயர் மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயரு எல்லோ ஒயரை நம்ம இதில் போட்டு லூஸாக வச்சுக்கலாம். மூணாவது ஒயரை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கலாம். ரன்னிங் ஒயர் கீழே வருது பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்படி எந்த லூப்லேயும் போடாமல் மேலே வெறுமனே விட்டுக்கலாம். ரெண்டாவது ஒயரை ஃபஸ்ட்டு லூப்பில் விடலாம். மூணாவது ஒயரை ரெண்டு லூப்லேயும் விட்டு டைட் பிடிச்சிக்கலாம். நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நாம் செக் பண்ணணும். இப்போ இதையும் செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு நாட் நம்ம போடும்போதும் நம்ம செக் பண்ணி தான் போடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இருக்குது.
கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது. அது கொஞ்சம் வித்தியாசம் வந்தால் பரவாயில்ல, ரொம்ப தான் வித்தியாசம் வரக்கூடாது. சரியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இப்போ நான் மூணு நாட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நாம் இந்த எல்லோ வந்து 9 நாட் வரணும், நமக்கு 9 நாட் வரணும். நான் 9 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரெட்டு ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் 9 நாட் போட்டுட்டேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நாட் எல்லோவில் 9 நாட் வரணும். இப்போது ரெட்டு போடணும். இப்போ ரெட்டு பாருங்கள், 2 ஒயர் நான் மடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ரெண்டாவது ஒயரை இப்படி லூஸாக வச்சுக்கலாம், இது கட் பண்ண 2 ஒயரு, மூணாவது ஒயரை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கலாம். மடித்து இப்படி சைடில் விட்டுக்கணும். ஃபஸ்ட் ரெண்டாவது ஒயரை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடணும், மூணாவது ஒயரை இந்த 2 லூப்லேயே விட்டுக்கலாம். இப்போது டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். எல்லோ ஒயர் நல்லா கனமாக இருக்குது, அதனால் நாட் பெருசாக இருக்குது. ரெட்டு ஒயர் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறதுனால நாட் கொஞ்சம் சின்னதாக வருது பாருங்கள். இப்போது இதையும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டையும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி சின்னது பெரிய தயாரிப்போம் இல்லாமல் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரியாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட் நாட் நம்ம போட்டுட்டோம், இப்போ 2வது நாட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ரன்னிங் ஒயர் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். கட் பண்ண 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாட்டுக்கு 2 ஒயர் கட் பண்ண ஒயர் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி லூஸாக வச்சுக்கலாம், 2வது ஒயரை டைட்டாக பிடிச்சிக்கணும். இது பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி எந்த லூப்லேயும் போடாமல் சைடில் விட்டுடலாம். 2வது ஒயரு எடுத்து ஃபஸ்ட் லூப்பில் விடலாம். 3வது ஒயரு 2 லூப்லேயும் விட்டு டைட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஆம்லா நாட் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நமக்கு போட முடியும். ஏன்னா நம்ம 2 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணி போடுறோம். ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் கூடையும் வளர்ந்து வரோம், ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இது நாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போது இதே மாதிரி இப்போது நம்ம எல்லோ வச்சு 9 நாட் போட்டோம், இப்போ ரெட் ஒயரில் நம்ம 8 நாட் வரோம். இப்போது நம்ம 16 ஒயர் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இப்போது நடுவில் எல்லாமே நம்ம 8 நாட் லைனாக சேம் கலரில் 8 நாட் போட்டுடலாம். 8 நாட் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே நான் 9 நாட் ஃபஸ்ட்டு நம்ம எல்லோவில் ஜாயின் பண்ணோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்புறம் 8 நாட் ஜாயின் பண்ணோம் ரெட் கலரில், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 திரும்பவும் 9 நாட் ஜாயின் பண்ணியிருப்போம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணுன்னா, நம்ம இங்கே கொஞ்சமாக சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே அளவு வச்சு இந்த பக்கமும் இந்த சொருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இது 1 ஒயர் தான் அப்படி பண்ணணும், அடுத்தடுத்து வர்றதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயரை பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை அளவு வச்சு தான் நம்ம ஒயரை விட போகிறோம். இது நம்ம கட் பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ணி அங்கே நம்ம கார்னர் திருப்புவோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம இந்த ஒயரை நம்ம கட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம இந்த ஒயரை நம்ம சின்னதாக விட்டுருக்கோம். அடுத்த லைன் நம்ம போடும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயரோட அளவு வச்சு தான் நம்ம போடணும். இப்போது இந்த அளவு வச்சு நாம் அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம் பாருங்க. இப்படி இப்படி மடிச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நாம் போட முடியாது, இது தனியாக நிற்குது பாருங்கள். அதனால் அதில் அதை அந்த லைன் அந்த ஒயரை மட்டும் நம்ம விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கிராஸாக காமிக்கும், இங்கே பாருங்கள் இப்படி கிராஸாக காமிக்கும், அதில் தான் நாம் போட போகிறோம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துட்டோம், ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ பாருங்கள் ரன்னிங் ஒயரை நம்ம மடிச்சுக்கணும். ரோலோடு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வரணும். நம்ம சைடில் விட போகிறோம் பார்த்தியா, சைட் வாலுக்கு அது மேலே வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி பாருங்கள் இப்படி கிராஸ் காமிக்குதா, இந்த கிராஸில்
நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் வச்சு நம்ம இந்த ஒயருக்கு இப்படி கீழே வைக்கிறோம். வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற ஒயரை, எல்லோ ஒயரை இப்படி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். மூணாவது ஒயரை இது ரெண்டும் டைட்டாக இப்படி சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் நம்ம மடித்தோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி இப்படி சைடில் விட்டுடணும். ரெண்டாவது ஒயரை ஃபஸ்ட்டு லூப்பில் விடணும். மூணாவது ஒயரை ரெண்டு லூப்லேயும் விடணும். இது கூட நல்லா பெருசாக வருங்க, நாலு ரோல் கூட. இப்போது நாம் இதை டைட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கீழே இருக்கிற நாட்டு நம்ம டைட் பண்ணிட்டு தான் போடணும். அப்போ தான் இது ஏன்னா அது லூஸாக இருக்கும். டைட் பண்ணிட்டு தான் போடணும். பாருங்க இப்படி டைட் பண்ணிட்டு போடணும். இப்போ ஃபஸ்ட்டு நாட்டு நம்ம போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது நாட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், போட்டு திரும்பவும். இப்போ பாருங்க இப்படி ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம். ஃபஸ்ட் ரெண்டாவது ஒயரை இப்படி பாருங்கள் மின்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் மேலே இருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயரை சுற்றி இப்படி லூஸாக வச்சுக்கிறோம். கீழே இருக்கிற ஒயரை இப்படி சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயரை இப்படி சைடில் விட்டுடுறோம். ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒயரை இப்படி ஃபஸ்ட்டு லூப்பில் விட்டுறோம். மூணாவது ஒயரை இந்த ரெண்டு லூப்லேயும் விட்டுறோம். அவ்வளோதான். அவ்வளோதான் பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இது ரெண்டாவது லைனு. இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். இது எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு போட ஆரம்பிங்க. இப்போது மூணாவது நாட்டு நான் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சைட் ஃபுல்லாக போட்டுட்டு எத்தனை லைன் நம்ம போட போகிறோம் பேஸ் வந்து அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சைட் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கலர் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன் நான் கூட. நான் ரெட்டும் எல்லோவும் சேர்ந்த கூட இது டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் மூணு நாட் போட்டுட்டேன் நான் ரெண்டாவது லைனில். இப்போது இது வந்து என்ன பண்ணோடே, நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம பெருசாக நின்று நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இனி ஒவ்வொரு லைனும் நம்ம போடும்போது சின்னதாக விடக்கூடாது. மறந்து சின்னதாக கட் பண்ணிட்டு போகிறீங்க. இது நம்ம இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் நம்ம சின்னதாக இது கட் பண்ண போகிறோம், அதுக்காக சின்னதாக விடணும். மற்ற லைன் போடும்போதெல்லாம் நமக்கு சைட் வால் போடுறதுக்கு நமக்கு ஒயரை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவு வச்சு தான் விட்டுட்டு தான் நாம் போடணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த லைன் இந்த சைட் ஃபுல்லாக போடணும். நான் நமக்கு வந்து 13 லைன் வரணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண லைனோடு சேர்த்து இந்த சைடு 6 லைன், இந்த சைடு 6 லைன் வரணும். அப்போது நடு லைன் சேர்த்து நமக்கு 13 லைன் வரணும் பேஸு. அப்போ தான் இது நல்லா அகலமாக நல்லாயிருக்கும். நான் இந்த சைடு 6 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைன் போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நான் ஒரு சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்ட லைன் இது. இது இல்லாமல் 1, 2, 3, 4, 5, 6 லைன் நம்ம போடணும். அதோடு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 7 லைன் வரணும். ஒரு சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7 லைன் வரணும். இப்போ இந்த பக்கம் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நம்ம 6 லைன் போடணும். இப்போ நடுவில் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு போட்டு லைனோடு சேர்த்து பார்த்தா 7 லைன் வரணும். அப்போ மொத்தம் நமக்கு 13 லைன் வரணும் பேஸு. ஏன்னா நம்ம 4 ரோல் கூட போடுறோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். மார்க்கெட் சைஸ் கூட நல்ல தாராளமாக மார்க்கெட் வாங்குகிற சைஸு, அந்த சைஸ் தான் நம்ம இப்போ போடுறோம். இப்போது ஒரு சைடு நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்னொரு சைடு போடுறோம். இந்த சைடு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம கொஞ்சமாக சுருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, கட் பண்ணிவிட்டு. இப்போ வந்து நாம் அப்படி விடக்கூடாது. ரெண்டாவது லைன் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயரு அளவு வச்சு அந்த அளவுக்கு விட்டுட்டு தான் நாம் அடுத்த லைன் போடணும். பாருங்கள் ரன்னிங் ஒயரு இந்த அளவுக்கு விட்டுட்டு இப்படி போடணும் நாம். இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ஒயரை வச்சுட்டு இன்ட்டு மறந்து ஒரு சிங்கிள் ஒயர் இருக்கும் பாருங்களா, இங்கே பாருங்கள் இந்த ஒயர் இருக்கும். இதில் போடக்கூடாது, தனியாக நிற்கிது பாருங்கள். இதில் போடக்கூடாது, இன்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் தான் போடணும். இப்போது லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம்.
இப்படி வச்சுட்டு இப்படி ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒயருக்கு பார்த்தீங்களா, அதை டைட்டாக இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒயரு ஒயரோட கீழே வரும் பார்த்திங்களா, அந்த ஒயர் எடுத்து மேலே சும்மாவே நம்ம விரும்பினே எந்த லூப்லேயும் போடக்கூடாது, இப்படி சைடில் விட்டுடணும். ரெண்டாவது ஒயர் எடுத்து ஃபஸ்ட் லூப்பில் விடணும். மூணாவது ஒயர் எடுத்து ரெண்டு லூப்பில் விடணும். இப்போது நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் நாம் டைட்டாக நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போடும்போது ஏன்னா இந்த லைன் ஃபஸ்ட்டு போட்ட லைன் வந்து நமக்கு லூஸாக தான் இருக்கும், இது இனிமேல் டைட்டாக போட்டுக்கலாம். எடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் டைட்டாக எடுத்துட்டு இது சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது, கொஞ்சம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக இருக்கும். இப்போது இனி ஒவ்வொரு லைனும் நம்ம போடும்போது ஒயர் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரோட அளவை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லைன் போடணும். அதே அளவை இந்த சைடும் நம்ம அளந்து கட் பண்ணணும். இப்படி தான் போடணும். இதே மாதிரி நம்ம இந்த சைடு ஆறு லைன் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி கார்னர் திருப்பணும்னு நான் உங்களுக்கு பாருங்கள். நான் பேஸு போட்டு முடிச்சிட்டேன். எவ்வளோ அகலமாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் நான் 13 லைன் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண நாட்டு சேர்த்து 1, 2, 3, 4, 5, 6, 7 வரணும். அதே மாதிரி இந்த சைடு ஃபஸ்ட்டு இருக்கிற லைனை சேர்த்து 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் நம்மளுக்கு 13 லைன். எவ்வளோ அகலமாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா அகலமாக வந்திருக்கு. கூடையும் நல்லா பெருசாக வரும் பாருங்கள். எவ்வளோ அகலம் கூட நல்லா அழகாக ரொம்ப நல்லா அகலமாக நீளமாக கரெக்டாக நல்லா இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது ரொம்ப அழகாக வரும். இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இங்கே நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி விட்டால் நம்ம போட்டு முடித்தோன்னே இதை கட் பண்ணி நம்ம இங்கே சொருக வேண்டியது வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ கட் பண்ணணும் இது. அதனால் நான் வேஸ்ட் ஆகிடப்படுறதுக்காக நம்ம போடும்போதே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் நமக்கு எல்லாமே இன்டின்ட்டாக வரும். ஒரு ஒயர் மட்டும் நமக்கு தனியாக நிற்கும் பாருங்கள். இப்படி தனியாக நிற்கும், கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு ஒயர் மட்டும் தனியாக நிற்கும், மற்றது எல்லாமே இன்டின்ட்டாக இருக்கும் பாருங்கள். டபுளாக இருக்கும் ஒயரு. இது ஒரு ஒயர் மட்டும் தனியாக நிற்கும். இதை நம்ம கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம சொருகிடணும். நமக்கு எவ்வளோ உங்களுக்கு சொருகிறதுக்கு வேணுமோ அதை விட்டுட்டு நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், கிட்ட காமிக்கிறேன். எல்லாமே இன்டின்ட்டாக இருக்குது பாருங்கள், எல்லாமே இன்டின்ட்டாக இருக்குது, இன்டின்ட்டாக இருக்குது. இது ஒன்று மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் மாற்றி கீற்றி கட் பண்ணிடக்கூடாது, பார்த்து கட் பண்ணணும். தனியாக நிற்கும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், தனியாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுற்றி இந்த பக்கமும் இந்த பக்கம் பாருங்கள். அதே மாதிரி நாலு சைடு நம்ம கட் பண்ணணும். ஏன்னா நம்ம மூணு சைடு ஒரு பக்கம் வந்து நமக்கு மூணு கார்னர் வரும். நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஒயர் மட்டும் நமக்கு முன்னாடியே நம்ம கம்மியாக விட்டுருந்தோம், அதனால் அதை நம்ம கட் பண்ண தேவையில்லை. இப்போது இது இந்த சைடும் இந்த சைடு மட்டும் தனியாக நிற்கிற ஒயரை மட்டும் நம்ம பார்த்து கரெக்டாக பார்த்துட்டு கட் பண்ணோம். நம்ம தெரியாமல் வேறு ஏதாவது கட் பண்ணக்கூடாது, தப்பாக போயிடும். இப்போ இது மட்டும்தான் தனியாக இருக்குது பாருங்கள், இதை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், எல்லாம் இன்டின்ட்டாக இருக்குது பாருங்கள், எல்லாம் இன்டின்ட்டாக இருக்குது. இது ஒன்று மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள், தனியாக இருக்குல்ல. இந்த ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி சொருகணும்னு நான் காமிக்கிறேன். தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை கட் பண்ண ஒயரு. அதை இப்படி நேராக க்ராஸாக போட்டு பாருங்கள். இதில் நம்ம சொருகி விட்டுடலாம். ஏன்னா அப்புறம் சொருக முடியாது, கஷ்டமாக இருக்கும். இப்படி சொருகிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி சொருகிட்ட பார்த்தீங்களா, இந்த மாதிரி சொருகிடணும். அதே மாதிரி நம்ம நடுவில் விட்டோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி நம்ம சின்னதாக விடும்போதே நம்ம சின்னதாக விட்டுட்டு தான் நம்ம
போட்டோம் தனியாக நிற்கிது பாருங்கள். இதையும் நாம் இதில் சுருக விட்டுடணும். சுருகலைன்னா நமக்கு போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். சுருகிட்டோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சிடும். இந்த மாதிரி பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக மூணு கார்னரையும் நான் சுருக்கி முடிச்சிட்டேன் பாருங்கள். காமிக்கிறேன் இந்த மாதிரி சுருக்கி நம்ம கிளியராக சுருக்கி முடிச்சிடணும் பாருங்கள். இப்படி சைடில் இப்படி வருது பாருங்கள், சைடு சைடாக வருது பாருங்கள். இந்த மாதிரி மூணு கார்னரையும் நான் சுருக்கி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இனி வந்து பேஸ் முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ நம்ம கார்னர் எப்படி நம்ம திருப்பணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.